ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐயர்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சாதாரணமாக ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அந்த மாதிரி தானே நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன் நம்ம ட்ராவல் போகும்போது ஒரு சாதம் எடுத்துன்னு போயிருக்கோம். ஏற்கனவே ட்ராவல்காக ஒரு கலவா சாதம் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து ஒரு ட்ரெயின் ஜர்னிக்கு அந்த மாதிரிலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக அண்ட் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நார்த் இண்டியன் ஐட்டம் தான். அதுக்கு காம்பினேஷனான என்னென்ன பொருட்கள் என்னென்ன வந்து காம்பினேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, நான் செய்யக்கூடிய இந்த நார்த் இண்டியன் ட்ராவல் இது ஐட்டம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மசாலா பூரி வித் வெஜிடபிள் சாலட் அண்ட் ஸ்நாக்ஸோடு சேர்த்து ட்ராவல் போகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக டைஜஷன் ஆகும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து ரொம்ப முன்னேறிட்டு வருதுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைனா டெஃபினட்டாக என்னால் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு. அதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து இமீடியட்டாக வந்து சேரும், நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதோட உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட், உங்களோட கருத்துக்களை நான் செய்யக்கூடிய ஒரு சமையலில் வந்து கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் வேறு என்ன புதுசாக செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மசாலா பூரி செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து சாதாரணமாக பூரி வந்து மைதா மாவில் செய்வாங்க. நான் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக வந்து சப்பாத்தி மாவில் ஆட்டாவில் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மசாலா பூரிக்கு நமக்கு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதே அளவுக்கு ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒன்றா போட்டுடலாம். நான் ஒன்று போட்டுட்டு இதோட அதுக்கு தேவையான மசாலாக்கள் நமக்கு வேணுங்கிற மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் நான் கரம் மசாலாலாம் ஒன்றும் போடல, வெறுமனே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தனியா பொடி, கால் ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடுறேன் இதுலையே. இது மூணும் போட்டுட்டு இதோட நம்ம பூரி எப்போவுமே செஞ்சோம்னா அதில் வந்து ஓமத்தை போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஓமம் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் வராமல் இருக்கும். ஏன்னா ஆயில் இல்லையா பூரினாவே, அது ஹெல்த்தி வெர்ஷன் அப்படின்னும்போது வந்து டெஃபினட்டாக இது வந்து கொஞ்சம் இதுவாக டைஜஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை வந்து நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா இப்படி வந்து நான் வந்து நசுக்கிட்டு இந்த மாதிரி, ஏன்னா அரைக்க முடியாது, இது அரைச்சாலும் நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி நான் இது பண்ணாக்கா அதோடய வாசனை பூரியில் ரொம்ப நல்லா வரும். ஸோ அதையும் இந்த மாதிரி போட்டுட்டு அதோட நான் ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். வேணால் மசிச்சுட்டு போட்டுக்கலாம், நான் துருவி வச்சுருக்கேன், ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது, ஈஸியாக மசிஞ்சிடும், கலந்துரும். ஸோ அதையும் வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி பிசையவே வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும் எனக்கு. பட் தேவைப்பட்டால் கொஞ்சம் மேலே தண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரெண்டு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு கடலை மாவு, அதே கப்பில் அளந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு சீச்சு வச்சுருக்கேன், அது ஒரு கப்பு வரும், ஒன்றரை கப்புக்கு மேலே வரும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதே அளவுக்கு வந்து நான் வந்து இதில் ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட் நல்லாயிருக்கும் இது இதோட டேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதில் நெய் போட்டு பிசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கிறிஸ்பாகவும் வரும் உங்களுக்கு பூரி. இப்போ சமோசா கடையிலலாம் வந்து சமோசா மாவு பேஸ் மாவு பண்ணும்போது கொஞ்சமாக வந்து எண்ணெய் சுட வச்சு ஊற்றுவாங்க, சூடான எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு பதில் பூரிக்கு வந்து நெய் போட்டிங்கன்னா இது வந்து ட்ராவல் போது நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதுவாக இருக்கும், நமக்கு கெட்டே போகாது. அதோட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக, நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பூரியில். இந்த கொத்தமல்லி டேஸ்ட்டு, இந்த பெருங்கு ஓமத்தோட டேஸ்ட்டு, ஜீரகம், அதை எல்லாமே சேர்ந்து பூரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் இந்த ஒரு டேஸ்ட் வந்து மறக்கவே முடியாது, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரை வெந்தயக்கீரை, இது வந்து ரொம்ப நல்லா மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். இதை வந்து இதையும் வந்து நம்ம ஓமத்தை எப்படி நம்ம அதாவது கையால் ரெண்டு கையால் மேஷ் பண்ணி இப்படி போட்டோமோ அந்த மாதிரி போடும்போது அது நல்லா தூளாயிடும். ஏன்னா பவுடராக ஆயிருக்கு இல்லையா, அது நல்லா தூளாயிடும். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்கள் இதை வந்து இந்த பூரியை செஞ்சு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வரோங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை,
இந்த மாவு இந்த பொட்டேட்டோ இதோடவே வந்து சேர்ந்து பிசையும் போது இந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துரும். பாருங்கள் மாவு நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஈரத்தன்மை இல்லாமல் தண்ணி முதல்ல பார்த்து போட்டுக்கணும். நம்ம இதை தண்ணி இன்னும் நான் சேர்க்கவே இல்லை. இதிலே பாருங்கள் மாவு இன்னும் வந்துருச்சு. இன்னும் மொத்தமாக பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாவே வந்து நல்லா உருட்டு வந்துடும். இந்த இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சளும் போட்டுக்கலாம். அப்போ அந்த பூரி பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். நமக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் நம்ம சமையலில் சேர்ப்போம் இல்லைங்களா, நம்ம இந்தியன் சமையலில். ஸோ அது வந்து நம்ம சமையலில் எல்லா சமையலுமே மஞ்சள் பெருங்காயம் இந்த கொத்தமல்லி கருகப்பிள்ளை இந்த இது ஐட்டம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த சமையலுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ரொம்ப ஊற்றக்கூடாது. கையால் ஜஸ்ட் நம்ம இப்படி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சாக்கா நமக்கு தெரியும் அதோடய பதம் என்னன்றது. பூரி மாவு வந்து ரொம்ப தளத்தலன்னு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைட்டாகவே பிசையணும். பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணும். டைட்டாக பிசைஞ்சிட்டு இதுக்கு இடுறதுக்கு வந்து நம்ம வந்து மாவு அடிமாவு வந்து தேவையில்லை, டஸ்டிங்காக மாவு தேவையில்லை. இதை வந்து ஜஸ்ட் நம்ம சூடாக இருக்கிற இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயோ இல்லை நார்மல் எண்ணெயோ வந்து ஜஸ்ட்டு அதில் பண்ணிவிட்டு பண்ணால் சரியாக வரும். அதை நான் இடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பண்ணி வச்சுட்டுலாம். இந்த மாதிரி பூரி வந்து நமக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டியே நான் ரெடி பண்ணி வச்சுட்றேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டி வச்சுட்டுலாம். அதை வந்து எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிறது வந்து காட்டிடுறேன். ஜஸ்ட் நம்ம வாணலியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். வாணலி சூடு பண்ணிவிட்டு அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். எண்ணெயை வந்து தேவையான அளவு எண்ணெய் இந்த அப்போ வாணலியில் போட்டு சூட வச்சிடலாம். இப்போ பூரி பொரிக்கிறதுக்கான அளவுக்கு ஜஸ்ட் நான் ரொம்ப எண்ணெய் விடலை, ஒரு 100 கிராம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன், 100 ml தான் விட்டுருக்கேன். அது போதும், அதுவே போதும். ஸோ பூரி வந்து திரட்டுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். கொஞ்சமாக ஒரு இது நம்ம பூரி திரட்டுற அந்த கல்லோ இல்லை இதோ நான் வந்து டைரெக்டாக நம்ம இது தின்னே இது கிச்சன் ஸ்லாப்லேயே தேய்ச்சிடுவேன். ஸோ இந்த ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு அது மேலே இப்படி வச்சு இதுக்கு வந்து டஸ்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இது கருப்பாக போயிடும் இல்லையா, அது தீஞ்சு போயிடும் மாவெல்லாம். அதனால் அது மாவு ஆக தீஞ்சாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்டாக நமக்கு எவ்வளோ தின் வந்து ரொம்ப இதுவாக வேண்டாம், ரொம்ப பெருசாக மொத்தமாக வேண்டாம், கொஞ்சம் சன்னமாகவே திரட்டினிங்கன்னா அந்த பூரி வந்து அவ்வளோ நல்லா வருங்க. எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எப்படின்றது வந்து இதோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு திக்னஸ்ஸு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி பொறிச்சு எடுக்கலாம். பொறிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள், அப்படியே உப்பெல்லாம் வரும். அப்படியானதுமே அதுக்கு தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு சூடாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த பூரி எல்லாமே இந்த பூரி எல்லாம் மசாலா பூரி எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஜஸ்ட் வந்து பூரி இப்படி போட்டுட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வரும்போது அந்த மேலே வந்து நீங்கள் எண்ணெய் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூரி வந்து உங்களுக்கு ஈஸியாக உப்பெல்லாம் வருங்க. குண்டு குண்டாக குண்டு குண்டாக அழகாக நல்லா உங்களுக்கு வரும். அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உப்பையும் வரும் உங்களுக்கு. இந்த இது வந்து நல்லா ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த உப்பல் வந்து குறையவே குறையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி வந்திருக்கு. இந்த இந்த டிஃபன் வந்து இது ஈவன் டின்னராகவும் எடுத்துக்கலாம். நம்ம டின்னர் எடுத்துக்கும் போது வந்து கூட நீங்கள் தயிர் ரைத்தா நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டைஜஷனுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே நிறைய வந்து டைஜஷனுக்கு ஓமம் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், அது இல்லாமல் வெந்தயக்கீரையும் நார் சத்து இருக்குது அதில். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ஃபுல் நல்ல ஒரு டின்னர் மீலாகவும் இருக்கும். நான் ட்ராவலில் எண்ணெய் ஐட்டமா அப்படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக எண்ணெய் ஐட்டம்ன்றது கிடையாது. இதோட நம்ம சாலட் வச்சுக்குவோம் ட்ராவல் போகும்போது. சாதாரணமாக வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா பூரி வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் எத்தனை பூரி செஞ்சாலுமே இது வந்து நல்லா உப்பி வருங்க. இது வந்து திரட்டுறதுலையும் ரெண்டாவது வந்து மாவு பிசையறதுல தாங்க பூரியும் இது பானிபூரிக்கும் இதே மாதிரி தான் வந்து நம்ம பூரி வந்து சின்ன சின்னதாக அதை வந்து கட் பண்ணுவாங்க. இது வந்து பெருசு பெருசாக நம்ம சாப்பிட்றது பெருசு பெருசாக இருக்கும். எல்லா பூரியுமே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான லேயர் லேயராக அதே சமயத்தில் மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய உங்களோட மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்குள்ள எல்லாம் எவ்வளோ லேயராக இருக்குது. நார்மல் இதில் வந்து நெய் போட்டது நம்ம பெருங்குது ஓமம் அதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு.
இதோட இன்னும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாதாரணமாக நம்ம இது ட்ராவல்னால் இது இப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அச்சாரோட ஊறுகாவோட சாப்பிட்லாம், இல்லை ரைத்தாவோட, இல்லைன்னா இதோட நீங்கள் வந்து ஆலு டொமேட்டோ சப்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான நார்த் இந்தியன் மசாலா பூரியை செஞ்சு அதோட உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ட்ராவலில் எல்லோரும் யாரோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கும். இது ஒரு புது ஐட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு சத்தான சமையலோட உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.